ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கிறது அப்படின்னும், எந்த மாதிரி அரைச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சியை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன், ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வரணும் அப்படிங்கிறக்காக. நம்ம இதில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த அரைக்கிற மிக்சர் ஜாரில் கூட கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் அரைக்கும்போது தான் அது நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பொடி உப்பு சேர்க்குறேன், நீங்கள் பொடி உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், கல்லுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இல்லாட்டி ஸ்பேச்சுல வச்சுட்டு நல்லா கலந்து கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணாமையே சூப்பராக அரைஞ்சி வரும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம எதில் போடுறோமோ அந்த பாக்ஸை வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு அதுவும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 இயர் வரைக்கும் தாராளமாக வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.